ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கிரிக்கெட் அணிக்காக ஆடும் வீரர்களை ஏ பிளஸ், ஏ, பி, சி ஆகிய பிரிவுகளில் பிரித்து ஊதிய ஒப்பந்தத்தை பிசிசிஐ வெளியிடும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வருடாந்திர ஒப்பந்த பட்டியலை 2 தினங்களுக்கு முன்பு வெளியிட்டது பிசிசிஐ. ஏ பிரிவில் உள்ள வீரர்கள் 7 கோடியை சம்பளமாக பெறுகிறார்கள். விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்புரா 3 பேரும் இந்த ஏ பிளஸ் அணியில் தேர்வாகியிருக்கிறார்கள். ஏ பிரிவில் உள்ள வீரர்கள் 5 கோடியாக சம்பளத்தை பெறுவார்கள். ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, புஜாரா, ரஹானே, தவான், கேஎல் ராகுல், முகமது ஷபி, இஷாந்த் சர்மா, ரிஷப் பண்ட். பி பிரிவில் உள்ள வீரர்களுக்கு 3 கோடியும் சி பிரிவில் உள்ளவர்களுக்கு 1 கோடியும் சம்பளமாக தரப்படுகிறது. ஜடேஜாவை 7 கோடி ஆண்டு ஊதியமாக கொண்ட ஏ பிளஸ் பிரிவில் சேர்ப்பது குறித்து ஆலோசித்த பிசிசிஐ கடைசியில் அவரை ஏ பிரிவிலேயே தக்க வைத்துவிட்டது. இந்த நிலையில்தான் ஜடேஜா ஏ பிளஸ் பிரிவில் சேர்க்கப்படாதது குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான், அவமதிக்கப்பட்டார் ஜடேஜா, விராட் கோலிக்கு அடுத்து பெரிய வீரராக ஜடேஜா ட்ரீட் செய்யப்பட வேண்டும் என்று அவர் தனது கருத்தை பதிவிட்டுள்ளார்.